இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இப்போ தமிழ் சினிமாவோட டாப் இயக்குனராக மாறியிருக்காரு. அடுத்தடுத்து இவரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் வெற்றியையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. மாநகரம், கைதி, மாஸ்டர் உள்ளிட்ட படங்களை தொடர்ந்து நேற்று இவரோட இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் ரிலீஸ் ஆன விக்ரம் திரைப்படம் பிளாக் பஸ்டர் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்நிலையில் விக்ரம் படத்தில் சூர்யா கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டியே இருந்தார். அவரோட கதாபாத்திரம் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கு. இதனால் விக்ரம் படத்தோட அடுத்த பாகத்தில் சூர்யா தான் முக்கியமான வில்லனாக இருப்பார் அப்படின்றதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இதற்கிடையில் சூர்யா மற்றும் லோகேஷோட கூட்டணியில் உருவாகிற திரைப்படங்கள் பற்றின தகவல் தான் இணையத்தில் வைரலாகி வருது. அதாவது விக்ரம் 3, இரும்புக்கை மாயாவி உள்ளிட்ட படங்களை தவிர மேலும் ஒரு திரைப்படம் இவங்களோட கூட்டணியில் உருவாக இருக்கான். மாநகரம் படத்தை தொடர்ந்து லோகேஷ் சூர்யா கிட்ட வேற ஒரு கதையை சொல்லி இருந்தாராம். ஆனால் அந்த படமும் உருவாகாமலே போயிடுச்சு. இதனால் சூர்யா லோகேஷோட கூட்டணியில் உருவாகிற 3 திரைப்படங்கள் வருங்காலங்களில் வரிசையாக உருவாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது.